ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டோட பிடிஎஃப்பை எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ரொம்பவே தேவைப்படும், ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆதார் கார்டு நம்ம அப்போதைக்கு கையில் வச்சிடலனா, நம்ம இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்போ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி ஆதார் கார்டை நம்ம பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன்லேருந்துங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யுடாயின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மையாதாருக்கு பக்கத்தில் இருக்க டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட் ஆதாரை கிளிக் பண்ணிடுங்க. அதில் உங்களோட ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்க கேப்சாவையும் என்டர் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துள்ள ரேடியோ பட்டனில் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாட் ஆர்டர்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகும். இப்போ ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சி. இதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆக பாஸ்வேர்டு கேட்பாங்க. இதோட பாஸ்வேர்டு உங்கள் நேமோட ஃபஸ்ட்டு 4 letters கேபிட்டல்லையும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயரையும் என்டர் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளவுதான் உங்கள் ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஓப்பன் ஆகிட்டு. இந்த வீடியோவில் ஆதார் கார்டோட பிடிஎஃப்பை எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. இதேமாரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை கிளாரிட்டியாக பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.